தமிழ்நாட்டுக்குள்ளாரையே சுத்திட்டு இருந்த விஜய் சேதுபதி இப்போ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் போறாரு. அதுவும் 15 நாளைக்கு. பொதுவாவே ஒரு ஹீரோ ஆகணும் ஹீரோயின் ஆகணும்னு எதுக்கு ஆசைப்படுவோம்? எல்லாத்துக்கும் நம்மள தெரிய வரும், பல கண்ட்ரிஸ் போலாம், உலகத்தையே சுத்தி பார்க்கலாம், அதுவும் ப்ரொடியூசர் காசுல. இந்த சான்ஸை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம விஜய் சேதுபதிய பாருங்க, எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. பக்கத்துல இருக்கிற நேபாளுக்கு கூட போனதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடுதான். இப்பதான் ரெக்கா படத்து மூலமா விஜய் சேதுபதிக்கு பேங்காக் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. செம்ம குஷியா பேக் பண்ணி கிளம்பியிருக்காரு. லக்ஷ்மி மேனனோட சேர்ந்து விஜய் சேதுபதி நடிக்கிற படம் தான் ரெக்கா. ரத்னம் சிவா டைரக்ட் பண்ற இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஸ்டோரி. கிட்டத்தட்ட கில்லி படம் மாதிரி ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணை விஜய் சேதுபதி கடத்துறாராம். இப்ப இவரும் லக்ஷ்மி மேனனும் பண்ண போற டூயட் சாங்க பேங்காக்ல ஷூட் பண்ண போறாங்களாம். நம்ம காயத்ரி ரகுராம் இருக்காங்களே, அவங்க தான் இந்த படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ண போறாங்க. டான்ஸ்னாலே கொஞ்சம் கை கால் உதற விஜய் சேதுபதி பேங்காக்னு சொன்ன கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணி குஷி ஆயிட்டாராம். தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த